கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, மனுக்குலம் பாவம் எது, சாபம் எது, தேவனுக்கு விரோதமான பகை எது என்பதை மோசே கொடுத்த நியாயப்பிரமாண சட்டங்கள் மூலியமாக தான் அறிந்து கொள்ளுகிறான். இன்னும் வேறு விதமாக சொல்வோம் என்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் அத்தனையும் மனிதன் பாவி, குற்றவாளி, சபிக்கப்பட்டவன், தேவனுக்கு விரோதமானவன் என்று மாத்திரமே சுட்டி காட்டி கொண்டே இருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தபொழுது அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் சாபமாய் மரித்தார். பிரியமானவர்களே, இயேசு மரித்ததனால் என்ன நடந்தது? இந்த நியாயப்பிரமாணம் சுட்டி காட்டுகிற எல்லா சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவித்திருக்கிறார். இன்றைக்கு நியாயப்பிரமாணம் உங்களை பாவம் என்று சொல்லலாம், பாவி என்று சொல்லலாம், சபிக்கப்பட்டவர் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து, நீங்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவும் அதை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய சாபங்கள் மன்னிக்கப்பட்டு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறியிருக்கிறீர்கள். தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.